இந்த சந்தல பொந்தில ஒளிஞ்சிருக்கவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நான் ஒரு தபா தான் சொல்லுவேன், ஒவ்வொரு தபாவும் சொல்லிட்டு இருக்கேன். ஜென்ரல் ஆடியன்ஸ், மைடியர் மக்கள், நெட்டி ஃபார் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஏகே வணக்கம். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இயர் ஸ்டார்ட் ஆகி வந்து பார்த்தோம் அப்படின்னா கால் இறுதி, அதாவது குவார்ட்டர் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த குவார்ட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குவார்ட்டர் குவார்டர் அதுலேயே இருக்காதரா, கொஞ்ச நேரம் கம்முன்னுறா, சோப் பண்ண விடுங்களா. சரி, தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதில் டாப் ஃபைவ் படங்கள் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். டாப் ஃபைவ் படம்னா எது, அதாவது வந்து வசூலில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் முதலிடம் ஐந்து இடத்த பிடிச்சிருக்க அந்த படங்களை தான் வந்து பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டில். ஃபஸ்ட்டு அஞ்சாவது பிளேஸில் என்ன படம் அப்படின்னா, இவர் வந்து லொடலோட நல்லா சூப்பராக பேசுவார், எல்லாத்துலேயுமே வந்து கலக்கு கலக்குன்னு கலக்குவார், ஆனால் இவர் ஹீரோவாக நடிகிறாரா அப்படிங்கும்போது எப்படி இருக்க போகுது, ஒருவேளை இவரும் வந்து இந்த மாதிரி ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டாரோ அப்படின்னு நிறைய டாக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் வந்து ஹீரோ ட்ரை பண்ணலப்பா, அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இவர் நடிச்சிருக்கிறாரு அவ்வளோதான், ஆனால் இவர் நடிச்சிருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு வந்து நிறைய டாக் வந்துச்சு. எஸ் எல்கேஜி இந்த படம் தான் வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி அவருக்கு நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள்கிட்ட நல்ல அமோக வரவேற்பு இருந்தது அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அஞ்சாவது எட்ட பிடிச்சிருக்கு, எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 16.5 crores வந்து கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஆர்ஜே பாலாஜி அவர் எடுத்து வச்ச முதல் ஸ்டெப் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த்து பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா வந்து சந்தானம் சார். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் வந்து நடிச்சா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம வழியை மாற்றிக்கிட்டார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஹீரோவாக நடித்தாலும் வந்து அவரோட மார்க்கெட்டுக்கு முன்னே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து வச்சுக்கிறதா கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஏன்னா கொஞ்சம் சரிக்கிட்டாலும் மறுபடியும் அந்த பழைய பேச்சு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்தபடி வந்து பேய் சீரீஸில் வந்து இப்போ ரெண்டு பேர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஒன்று நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் பேய் சீரீஸை வந்து சீரியஸாகவே தூக்கிட்டு போவார், ஆனால் நம்ம சந்தானம் சார் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரி பண்ணுவார் அப்படின்னா, பேய் சீரீஸே வந்து நல்லா காமெடியாக கொண்டு போயிருவார். அவரோட படங்களை பார்த்துட்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடி யாராவது பேய் வந்துச்சுனாலே அதே நம்ம கலாய்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு வந்து தில்லுக்கு துட்டு அப்படின்ற படம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பார்ட் ஒன் செம சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பார்ட் டூவும் வந்து ஏன்னா தமிழ் சினிமா வந்து நிறைய படங்கள் வந்து பார்ட் டூ வருது. பார்ட் டூ வந்தால் என்ன நம்ம சொல்லுவோம், பார்ட் ஒன்னே பரவாயில்ல பார்ட் டூ எடுத்து எதுக்குப்பா ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படின்ற நிறைய டாக்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்ட் டூ எடுத்து இந்த தில்லுக்கு துட்டியும் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாரு. பார்த்த எல்லா ஆடியன்ஸுமே வந்து இந்த படம் ரொம்பவே பிடிச்சி போச்சு. இந்த படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஃபோர்த்து பிளேஸை பிடிச்சிருக்கு. ஸோ எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா 18 crores வந்து கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக சந்தானம் அவர்களும் இந்த கால் அதாவது குவார்ட்டர் இயர்ஸில் வந்து சும்மா சக்ஸஸ்ஃபுல்லாக தில்லுக்கு துட்டை சக்ஸஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். சந்தானம் அவர்கள் சக்ஸஸ் பண்ணல, அந்த டைரக்டர் தான் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சரி, ரெண்டு பேருமே கிரெடிட் போகும், ஓகேவா. நெக்ஸ்ட் யாரு அப்படின்னா, இவரை வந்து எப்படி நான் இன்ட்ரோ கொடுக்கறனே தெரியல, சரி அப்படியே இன்ட்ரோ கொடுத்துடலாம். ஏன்னா இவரோட படங்களுக்கு முன்னாடி இவர் இன்ஸ்டாகிராமில் போடுற வீடியோலாம் வந்து நல்லா வெறித்தனமாக வேற லெவலில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய படம் தான் எஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, அருண் விஜய் அவர்களே தான். ரீசெண்ட் டேஸில் அவர் பண்ணுற எல்லா விஷயமும் வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. அப்படி ரிலீஸ் ஆன படம் தான் தடம். இந்த படம் வந்து அவங்க போட்டு பார்த்துட்டாங்க. ஸோ இந்த படம் மக்கள் மத்தியில் ரீச் ஆகுமா இல்லையா அப்படின்ற அவங்களுக்கு டவுட்லாம் கிடையாது, கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தடம் படம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு பிளே, இந்த மாதிரியான ஒரு படம் தமிழ் சினிமாவுக்கு வரது எப்பயாவது ரேர், அந்த மாதிரி வர படங்களை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணோம், அதாவது வந்து ஃபெயிலியர் ஆக்கிடக்கூடாது அப்படின்ற மக்களுக்கு அந்த எண்ணம் தோன்றியது. ஸோ ஆறு வாரம் கடந்து தடம் படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகிழ் தீர்மேனி அவரோட டைரக்ஷனில் அருண் விஜய் சார் சும்மா பட்டை கிளப்பி நடிச்சிட்டு இருந்த படம் தான் பட்டை எல்லாம் கிளப்பில். அந்த படத்துக்கு ஏற்ற கேரக்டருக்கு வந்து அந்த கவின் எழில் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து பிளே பண்ண விதம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, மகளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் எத்தனாவது இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னா 3வது இடத்த பிடிச்சிருக்கு, ஆறு வாரம் கடந்து சக்ஸஸ் ஆகும் போயிட்டு இருக்கு. ஸோ 20 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்து 2வது பிளேஸில் என்ன படம் இருக்குது அப்படின்னா, இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா படத்து லிஸ்ட்டுங்களுக்கு வந்து குறையவே கிடையாதுங்க. படம் சும்மா எக்கச்சக்கமாக போட்டு தாக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000 ரூபா எதுக்கு வாங்கினாங்க அப்படின்னா இந்த படத்துக்கு போகிறதுக்காக செலவு பண்ணுறதுக்காக வாங்கியிருப்பாங்க. எல்லாத்தையும் நான் சொல்லலை, சும்மா காமெடிக்காக சொன்னது ஒரு சிலர், ஏன்னா மீம்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதை வச்சு தான் சொன்னேன். அந்த மாதிரியான 2 படங்கள் இருந்துச்சு. இந்த படங்கள் வந்து எதை பார்க்கலாம், இவங்க ரசிகர் வந்து அங்கே போய் பார்க்க மாட்டாங்க, அவங்க ரசிகர் போய் இவங்களை பார்க்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. ரெண்டு ரசிகருமே வந்து எல்லா படையும் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பேட்டை விசுவாசம் அப்படின்னு 2 படம் வந்துச்சு. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது என்ன படம் அப்படின்னா பேட்டை. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் சூப்பரிசம்னே சொல்லலாம், அந்த படத்தில் வந்து தலைவரிசம் தான் இருந்தது. ஏன்னா அந்த படத்தில் கதைன்ற பார்க்குறதுக்கு முன்னாடி தலைவரை ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃபான கேரக்டர்லாம் வந்து பண்ணியிருப்பார், நம்ம நிறைய பார்த்துருப்போம். அண்ணாமலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேனரிசம் இருக்கும், அதுக்கப்புறம் பாஷால ஒரு மேனேஜர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து காளி அந்த கதவை திறந்து வர்றது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு படத்தில் இருக்க நம்ம ஹைலைட்டாக அவரை ரசித்த விஷயத்தை பேட்டையில் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ தலைவரிசத்தை ஒவ்வொரு படமாக நம்ம கண்குளரை பார்க்கணும் அப்படின்னா பேட்டை
சிடி வாங்கி பார்த்தாலே தெரியும் எல்லாத்தோட அந்த மேனரிசம் அப்படியே அதில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணி அந்த படத்தை பார்த்தாங்க. இந்த படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 110 crores கலெக்ட் பண்ணி அதாவது செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் லிஸ்ட்டில். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, எஸ் நான் சொன்ன மாதிரி தான், விஸ்வாசம் தலைவர்களோட காம்போல விவேகம் அப்படின்ற படம் சரிஞ்சிருந்தாலும் அதுக்கப்புறமே வந்துட்டு என்னுடைய டேரக்டர் வந்து மற்ற ஹீரோட்ட கதை சொல்ல போகிறாரு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் டேரக்டராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் எடுத்த முடிவு அது வந்து வீண் போகலை அப்படின்னு வந்து சொல்லலாம். விவேகம் என்னதான் இன்டர்நேஷனல் ஸ்பைத்ரலாக இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு பிடிக்கல அப்படின்றதா உண்மை. விஸ்வாசம் இந்த படம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஸோ தலைவர்களோட அந்த வே ஆஃப் பீச் இருக்கட்டும், அந்த மதுரஸ் லாங் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு பாம்பேக்கு போகிற அந்த ஃபைட்டு, குடும்பத்துக்காக அவர் தாங்கிக்கிற இந்த சகஜமான விஷயங்கள், அந்த மாதிரியான எல்லா கண்டென்ட்டையும் தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்த்த கண்டென்ட்டை மறுபடியும் திருப்பி தூசு தட்டி புதுசாக கொடுத்துருந்தாரு அப்படின்றனால வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் மத்தியில் ரொம்பவே ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் விஸ்வாசம் இந்த குவார்ட்டரில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸாக பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியும். எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா 135 crores வந்து கலெக்ட் பண்ணி விஸ்வாசம் ஃபஸ்ட் பிளேஸில் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த குவார்ட்டர் இயர்ஸில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 5 படங்கள் வந்து இந்த மாதிரியான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கலெக்ட் பண்ணி இருக்கு அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு, இதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய படங்கள் இருக்கா நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா இல்லை அப்படின்லாம் இல்லை, அது வந்து ஆஃப் இதில் வந்து ஜாயின்ட் ஆயிரும். ஓகேவா, சூப்பர் டிலக்ஸ் அப்படின்லாம் வந்து அதில் வந்து ஜாயின் ஆகும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஏதாவது மூவி பண்ணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ணிடுங்க. எந்த ஹீரோவுடைய கமெண்ட் அதிகமாக வருதோ அதை எடுத்து நான் உங்களுக்காக வரேன். ஸோ இதோட 8:30 வீடியோ ஷெடியூல் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டில் உங்களை சந்திக்கிறேன். அண்டித்தல் பை ஃப்ரம் சைனிங் அவுட் விஜே ஏகே.